हेलो फ्रेंड्स वेलकम टू निशास पैशन्स इनेकान रेसिपी एनन पातीगना किड्स स्पेशल कैरट मुट्टे सादम दा इदु ओर लंच बॉक्स रेसिपी पसंग कंडिपा इंद मादरी नम्म सेंजु कुड़तोना कंडिपा वंदु रोंबवे विरुम्बी साप्डुवांगा इदोड इंग्रेडिएंट्स एनन अप्डिंगरद ना डीटेला डिस्क्रिप्शन बॉक्स ले कुड़तिरुकें तेवपट्टा चेक पन्निकोंग वांग इप्पो इंद ईसियाना कैरट एग राइस एप्डी सेयलांगरद पाक्कलाम फर्स्ट இதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க pan ஹீட் ஆனதும் அதுல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் தான் எடுத்துர்க்கேன் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு நட்சத்திர சோம்பும் சேர்த்துர்க்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமா வந்துட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தான் அதை இப்போ இதல சேர்த்துட்டு அத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கனோனே இதல ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏத்தவாறு இப்போ இதல ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுமே மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளவும் சேர்த்துட்டு இதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே இதோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெயில வதக்கிக்கலாம் இப்போ இதல ஒரு பாதி சைஸ் தக்காளி அதையும் இதல சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து செய்யும்போது இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட ரைஸ்க்கு இப்போ இதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி இதல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இதல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு இப்போ ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வந்துட்டு கேரட் அத வந்து நல்லா துருவி வச்சிருந்தேன் அதை இப்போ இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் கேரட் பாத்தீங்கன்னா நம்ம துருவி சேக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துடும் சோ ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்போ இத மூடி போட்டு நல்லா வேக விடலாம் இப்போ இந்த கேரட் வந்துட்டு நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ இதல வந்துட்டு ஓரமா வச்சுக்கோங்க கேரட்டை இந்த மாதிரி ஓரமா தள்ளி வச்சிட்டு ஒரு 2 முட்டை எடுத்துர்க்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா இந்த மாதிரி நம்ம முட்டைய நல்லா கலரிக்கலாம் கொஞ்சம் பெரிய பீசஸா வேணும் அப்படினா கொஞ்ச நேரம் பொறுத்து கலரிக்கோங்க முட்டைய போட்டு உடனே கலராதீங்க இப்போ இந்த முட்டையையும் கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் சிம்ல தான் வச்சு mix பண்ணனும் இப்போ எல்லாம் mix ஆயிடுச்சு இப்போ இதல ஒரு 2 கப் வடிச்ச சாதம் இருந்தது அதை இதல நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி நம்மளோட கேரட் மசாலாவோட நல்லா mix பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 मिनिट्स வந்துட்டு அதை அப்படியே விட்டுடுங்க ஃபைனலா கொஞ்சமா மல்லி இலை தூவி நம்ம இத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கிட்ஸ் ஃபேவரைட் கேரட் எக் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க Thanks for watching.